கடந்த அக்டோபர் 1 தேதி வரை 17,452 குடியுரிமை விண்ணப்ப முடிவுகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் கூறினார். கைவிடப்பட்ட அல்லது பயன்படுத்தப்படாத 420,000 ஹெக்டேர் நிலத்தில் ரப்பர் மர நடவு திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 585,000 மெட்ரிக் டன் இயற்கை ரப்பரை உற்பத்தி செய்ய இயலும் என்று தோட்ட மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கானி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். சமூக நல இலாக்காவின் உதவி நிதி திட்டம் வாயிலாக உண்மையாகவே உதவிகள் தேவைப்படுவோருக்கு, குறிப்பாக முதியோர், மாற்றுத்திறனாளிகள், தனித்து வாழும் அன்னையர்கள், சிறார்கள், ஏழ்மை நிலை குடும்பங்களுக்கு முறையாகவும் அதேவேளையில் சரியாகவும் அவ்வுதவி நிதி சென்றடைவதை உறுதி செய்யவும் முடியும் என்று பத்துகஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வி சிவகுமார் தெரிவித்தார். இன்று தலைநகரில் மீண்டும் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 374 ரிங்கிட்டிற்கு விற்பனையானது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அறையில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு 27,000 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்தமானில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று புயலாக வலுப்பெற்று நாளை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் தென் தமிழகத்தில் நிலவும் கீழடுக்கு சுழற்சியால் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமான நிறுவனங்களை குறிவைத்து மேலும் 50 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதில் 3 சர்வதேச விமானங்கள் வெவ்வேறு நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். இந்திய விமான நிறுவனங்களுக்கு கடந்த 1 வாரத்திற்குள் 170 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளன. இந்தியா உருவாக்கிய யுபிஐ கட்டமைப்பை மத்திய அரசு உதவியுடன் மாலத்தீவில் அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு அறிமுகம் செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்புக்கு திடீரென ஆதரவு பெருகியுள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் 5 நடைபெற உள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் போர் தொடங்க காரணமான அமாஸ் தலைவர் யாஹியா சின்வார் மாண்டதை தொடர்ந்து போரை நிறுத்தும்படி இஸ்ரேலிடம் வலியுறுத்தியிருக்கின்றார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.